கொழும்பு நகரில் இன்று தீவிர பாதுகாப்பு. அனுரகுமார திசாநாயகவால் தற்போதைய நெருக்கடிக்கு தீர்வு காண முடியும், ஆய்வில் வெளியான தகவல். 30% வீடுகளுக்கான மின்சாரம் துண்டிக்கப்படும் அபாயம், வாசுதேவ நாணயக்காரர். கடற்தொழிலாளர்களின் மண்ணெண்ணெய் பிரச்சினைக்கு தீர்வு, அமைச்சரவையில் தீர்மானம். அதிகரிக்கும் திருட்டு சம்பவங்கள், போலீசாரினால் கைது நடவடிக்கைகள் ஆரம்பம். அரசியல் கைதிகள் பொதுமன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய வேண்டும், ஞானசார தேரரின் செயலணி பரிந்துரை. வாகனங்களில் இருந்து எரிபொருளை எடுத்தால் QR முறை ரத்து. பெட்ரோல் இருக்கின்றது, எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் உள்ள பதாகை. வைரலாகும் புகைப்படங்கள். திடீரென பல்டி, முக்கிய முடிவை எடுத்துள்ள JVP. இனி விரிவான செய்திகள். வாகனங்களில் இருந்து எரிபொருளை எடுக்கும் நபர்களின் தேசிய உரிமம் அதாவது QR முறைமை 1 காலத்திற்கு இடைநிறுத்தப்படும் என எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் முச்சக்கர வண்டிகள் மற்றும் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிக்க எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் சில தினங்களில் பயணிகள் போக்குவரத்தில் பயன்படுத்தப்படும் முச்சக்கர வண்டிகளை அடையாளம் காண முறைமையொன்று உருவாக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். முச்சக்கர வண்டி சங்கங்களுடனான கலந்துரையாடலின் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் எரிபொருள் பிரச்சினைக்கு ஆரோக்கியமான தீர்வினை காண்பதற்கு அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக நாடளாவிய ரீதியில் கடற்தொழிலாளர்கள் எதிர்கொண்டுள்ள வாழ்வாதார சவால்களை நேற்று இடம்பெற்ற அமைச்சரவையில் எடுத்துரைத்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, கடற்தொழிலாளர்களுக்கு தேவையான மண்ணெண்ணெயை நியாயமான விலையில் எப்படியாயினும் பெற்றுக் கொடுக்க வேண்டுமென்று வலியுறுத்தி உள்ளதுடன் மண்ணெண்ணெயை இறக்குமதி செய்வதில் காணப்படும் சவால்களையும் தெளிவுபடுத்தி உள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து ஜனாதிபதி கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வலிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர ஆகிய மூவரும் இன்று சந்தித்து கலந்துரையாடி குறித்த பிரச்சினைக்கு தீர்க்கமான முடிவொன்றினை எட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு நகரில் இன்று 9 பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை நடத்துவதற்கு செயல்பாட்டாளர்கள் தயாராகி உள்ளதால் கொழும்பில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பை பாதுகாப்பதற்காக போலீசாருக்கு மேலதிகமாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் ஆயுதப்படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் கலவர தடுப்பு பிரிவு, நீர் பீரங்கி மற்றும் கண்ணீர் புகை குழுக்களை விழிப்புடன் வைத்துள்ளதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மாளிகை, அலரி மாளிகை, பிரதமர் அலுவலகம் மற்றும் நாடாளுமன்றத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்த ஜனாதிபதி செயலகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கொழும்பை பாதுகாப்பதற்காக பல விசேட போலீஸ் குழுக்கள் வெளி மாகாணங்களில் இருந்து கொழும்புக்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாளைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நடைபெறவுள்ள சந்திப்பில் கலந்து கொள்வதில்லை என மக்கள் விடுதலை முன்னணி தீர்மானித்துள்ளது. இந்த கூட்டம் அனைத்து கட்சி அரசு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசிப்பதற்காக நடத்த திட்டமிடப்பட்டது. மாறாக JVP-யின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியிடம் எழுத்து மூலமான யோசனைகளை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் JVP நாளை கலந்துரையாட இருந்தது. இருப்பினும் JVP-யின் உறுப்பினர் சுனில் ஹந்துநேத்தி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் JVP அனைத்து கட்சி அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கவோ அல்லது இணைந்து கொள்ளவோ போவதில்லை. ஜனாதிபதி ஏற்கனவே அரசாங்கத்தை நியமித்துள்ள நிலையில் சர்வக்கட்சி அரசாங்கம் என்று பேசி என்ன பயன்? இடைக்கால அரசாங்கம் குறித்து அவரது பேச்சுக்கள் முடிந்துவிட்டன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். விரைவில் தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய சர்வக்கட்சி அரசாங்கத்தை அமைக்கும் எண்ணம் ஜனாதிபதிக்கு இல்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். அவர் உருவாக்க உத்தேசித்துள்ள சர்வக்கட்சி அரசாங்கம் அவரது அதிகாரத்தை வலுப்படுத்தும் மற்றும் கடன்களை பெறுவதற்கான சர்வதேச நம்பிக்கையை வெல்லும் என்பது தெளிவாகின்றது என்று ஹந்துநேத்தி குறிப்பிட்டுள்ளார். இது மக்களின் ஆணையை பெற்றுள்ள சர்வக்கட்சி அரசாங்கம் அல்ல என தெரிவித்த அவர் அவ்வாறான அரசாங்கத்துக்கு JVP ஆதரவு அளிக்காது எனவும் தெரிவித்துள்ளார். உத்தேச மின்சார கட்டண திருத்தங்களினால் 30% வீடுகளுக்கான மின்சாரம் துண்டிக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தாத நுகர்வோர் 100% அதிகரிப்பு எதிர்நோக்க நேரிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மின் கட்டணத்தை இரட்டிப்பாக்குவதன் மூலம் யூனிட் ஒன்றின் விலை 2.50 ரூபாயிலிருந்து 6 ரூபாவாக அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
நுகர்வோர் கட்டணங்களை செலுத்த முடியாததால் மின்னிணைப்பு துண்டிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரும்பான்மையான இலங்கையர்கள் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் பெறுபவர்கள் என்பதால் மக்களின் வருமானம் செலவுகளை ஈடுகட்ட முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாணயக்கார தெரிவித்துள்ளார். விலை இரட்டிப்பாகும் போது உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்ய முடியாத நபர்கள் எவ்வாறு மின்சார கட்டணத்தை செலுத்த முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளார். பெட்ரோல் இருக்கின்றது, எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் உள்ள பதாகைகள். இலங்கையில் எரிபொருள் நெருக்கடி உச்சம் தொட்ட நிலையில் மக்கள் எரிபொருளை பெறுவதற்காக நீண்ட வரிசையில் நின்ற போதிலும் இடையில் எரிபொருள் முடிந்து விட்டது என்ற அறிவிப்பு வெளிவந்ததும் கால் கடுக்க நின்ற மக்கள் பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். அத்துடன் முன்னர் நாடளாவிய ரீதியில் எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை என்று எழுதப்பட்ட பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த நிலையில் எரிபொருள் நெருக்கடியை ஓரளவு குறைக்கும் நோக்குடன் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் எரிசக்தி அமைச்சு கிவ்வார் முறைமையை கொண்டு வந்துள்ளது. இதனால் வரிசை யூகம் குறைந்து அனைவரும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் எரிபொருளை பெறுவதுடன் கள்ள சந்தையும் ஓரளவு ஒழிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ஒரு சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெட்ரோல் இருக்கிறது என்று எழுதப்பட்ட பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த பதாகைகள் இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவால் நாடு எதிர்நோக்கும் தற்போதைய நெருக்கடிக்கு தீர்வு காண முடியும் என இலங்கையின் பெரும்பான்மையான மக்கள் நம்புவதாக இலங்கையின் மாற்றுக் கொள்கைகளுக்கான மத்திய நிலையம் மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தற்போதைய நெருக்கடிக்கு அனுரகுமார திசாநாயக்கவால் தீர்வு காண முடியும் என கணக்கெடுப்பில் கலந்து கொண்டவர்களில் 48.5% தெரிவு செய்துள்ளனர். 36.6% பேர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நெருக்கடியை தீர்க்கும் திறன் இருப்பதாக நம்புகின்றனர். அதே நேரத்தில் 29.1% பேர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நெருக்கடியை தீர்க்க முடியும் என்று நம்புகின்றனர். 23.7% பேர் டலஸ் அழகு பெருமவால் நெருக்கடியை தீர்க்க முடியும் என நம்புகின்றனர். மேலும் 18.3% பேர் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன பொருளாதார நெருக்கடியை தீர்க்க முடியும் என நம்புகின்றனர். மேலும் 11.9% பேர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் நெருக்கடியை தீர்க்க முடியும் என நம்புகின்றனர் என்று இந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் பல்வேறு திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் போலீசாரும் விரைந்து சந்தேக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையினையும் முன்னெடுத்து வருகின்றனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மூங்கிலாற்று பகுதியில் சட்டத்திற்கு முரணாக பெட்ரோல் வைத்திருந்த நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. மூங்கிலாற்று பகுதியில் வீட்டில் பெட்ரோல் பதுக்கி வைத்திருப்பதாக சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய போலீசார் சென்று சோதனை செய்தபோது பதுக்கி வைக்கப்பட்ட பெட்ரோலுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டத்திற்கு முரணாக வீட்டில் 49 லிட்டர் பெட்ரோலினை பதுக்கி வைத்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் மீட்கப்பட்ட பெட்ரோலும் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் புதுக்குடியிருப்பு போலீசார் சட்ட நடவடிக்கைகளை உட்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ் தெல்லிப்பளை கட்டுவன் பகுதியில் திருடப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிக்கத்தக்க நீர் இறைக்கும் இயந்திரங்களை தெல்லிப்பளை போலீசார் மூட்டுள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 4 சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இதன்போது திருடப்பட்ட 7 நீரிழிக்கும் மோட்டார்கள் மற்றும் 2 நீர்பம்புகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கட்டுவன் பகுதியில் நீர் இறைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்களை இவ்வாறு திருடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி ராமநாதபுரம் பகுதியில் எரிபொருள் பெறுவதற்காக பரணதன் நகர்பகுதியில் அமைந்துள்ள தனியார் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வரிசையில் காலை தரித்து வைக்கப்பட்டிருந்த உளவு இயந்திரம் ஒன்று திருடப்பட்டுள்ளது. எரிபொருள் பெறுவதற்காக நேற்று காலை தரித்து வைக்கப்பட்டிருந்த உளவு இயந்திரம் 8:30 மணியளவில் களவாடப்பட்டுள்ளது. உளவு இயந்திர உரிமையாளர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். இது தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசியல் கைதிகள் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட வேண்டும், ஞானசார தேரரின் செயலணி பரிந்துரை. புனர்வாழ்வு மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு செயல்பாட்டின் பின்னர் ஈழப்போரில் ஈடுபட்ட அனைத்து தரப்பினரையும் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய வேண்டும் என கலகொடாத்தி ஞானசார தேரர் தலைமையிலான ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற ஜனாதிபதி செயலணி பரிந்துரை செய்துள்ளது. அவர்களின் அறிக்கை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டதுடன் 43 பரிந்துரைகள் அந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான கைதிகள் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் பாதுகாப்பு தரப்பின் கண்காணிப்பு நடவடிக்கையுடன் விடுதலை செய்யப்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.
அதே நேரம் அரசியல் கைதிகள் மீது நீதிமன்றில் பாரிய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் அதனை கருத்தில் கொள்ளாது அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டுமெனவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டின் அனைத்து பிரஜைகளையும் ஒரே பொதுச்சட்டத்தின் கீழ் கொண்டு வரும் நோக்கில் நாட்டில் விசேட சட்டங்களாக நடைமுறையில் இருக்கும் கண்டிய சட்டம், முஸ்லிம் சட்டம் மற்றும் தேச வளமை சட்டம் என்பவற்றை இல்லாதொழிப்பதற்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதற்காக அந்த சட்டங்களை நீக்குவது மற்றும் சீர்திருத்துவது ஆகிய நடவடிக்கைகளுக்கான சரத்துகளையும் அந்த செயலணி தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. கூடுதலாக இந்த முன்மொழிவுகளில் ஓரினச் சேர்க்கையின் குற்றமாகுதலை நீக்குவது அடங்குமாகும். சாதி என்ற காரணியை ஊக்குவிக்க பொது ஊடகங்களுக்கு இடம் கொடுக்காத வகையில் ஊடகங்களுக்கான புதிய நெறிமுறைகள் உள்ளிட்ட விதிகள் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சுகாதார தேவைகள் போன்ற சூழ்நிலைகளை தவிர அடையாளத்தை அடையாளம் காண முடியாத வகையில் முகத்தை முழுமையாக மறைக்கும் ஆடைகளை அணிவது சட்டத்தால் தடை செய்யப்பட வேண்டும் என்றும் பணிக்குழு பரிந்துரைத்துள்ளது. ஹலால் சான்றளிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் ஹலால் சான்றளிக்கப்படாத பொருட்கள் கடைகளில் தனித்தனியாக வைத்திருப்பது மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது உட்பட ஹலால் சான்றிதழ் செயல்முறையை வாடிக்கையாளர்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பை வழங்குவது மற்றொரு பரிந்துரையாகும். மேலும் வனவிலங்கு மற்றும் வன பாதுகாப்பு துறைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் போது ஆதிவாசி சமூகத்தினருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒதுக்கீட்டு முறையின் மூலம் வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற மக்கள் பணிக்குழு தனது அறிக்கையில் பரிந்துரை செய்துள்ளது.